ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? குட். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு லைன் ஸ்டோரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபாரஸ்ட் வந்துச்சா. அந்த ஃபாரஸ்டோட ஒரு ட்ரீ இருந்துச்சா. அந்த ட்ரீல, அந்த ட்ரீயோட ஷேடோல ஒரு ராபிட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சா. நல்லா தூங்கிட்டு இருந்துச்சா. அலுப்புல எப்படி தூங்கிட்டு இருந்ததா, குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சா. எப்படி குரட்டை விட்டுச்சா, இப்படி குரட்டை விட்டு நல்லா அந்த ட்ரீயோட ஷேடோல தூங்கிட்டு இருந்திருக்கு. அப்பன்னு பார்த்து என்னாச்சா, ஒரு லைன் வந்து அந்த ட்ரீ பக்கத்துல இருந்து வந்துச்சா. அப்போ அந்த லைன் என்ன பண்ணுச்சா, ரொம்ப ஹங்கரியா இருந்துச்சா அந்த லைனுக்கு. அதனால இந்த ராபிட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாமா. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், அதுவும் இந்த ராபிட் வந்து தூங்கிட்டு தான் இருக்கு, நம்ம ஈஸியா போய் அதை கேட்ச் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா என்ன பண்ணுச்சாமா, அப்படியே ஸ்லோ மோஷன்ல அப்படியே மெதுவா சவுண்டு கேட்காம அப்படியே வந்துச்சாம். அப்ப என்னாச்சாமா, அப்படி வந்துட்டு ராபிட் பக்கத்துல வந்த உடனே அது கண்ணுக்கு, லைனுடைய கண்ணுக்கு யார் தெரியலா, ஒரு டீர் தெரியுது. அது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த சைடு போயிட்டு இருந்திருக்காமா. அதை பார்த்தோன்னே லைனுக்கு ரொம்ப பேராசை ஆயிடுச்சாமா. ஏ பாரா, நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைட்டான டீரை நல்லா வெயிட்டா இருக்கே, இதை சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல வயிறு நிறையுமே அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுச்சாமா, இந்த ராபிட்டை விட்டுட்டு அந்த தூரமா பார்த்துச்சுன்னா ஒரு டீர், ஹைட்டான டீர், அதை பார்த்துட்டு அதை சேஸ் பண்ணி ஓடிச்சாமா. அந்த லைன் எப்படி போச்சா, நல்லா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அப்படி சவுண்டு கேட்குற மாதிரி சேஸ் பண்ணிருக்கு, ஓடி ஓடி அந்த டீரை பிடிக்கிறதுக்கு. இப்ப என்னாச்சாமா, அந்த தூங்கிட்டு இருந்த ராபிட் டிஸ்டர்ப் ஆகி அது தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிருச்சாமா. முழிச்சுட்டு அந்த சீனை பார்த்துருக்கு. அந்த லைன் என்ன பண்ணுது, ஓடி போய் டீர் அட்டாக் பண்றதுக்கு ஓடுது. அந்த டீர் அந்த லைன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, எஸ்கேப் ஆகுறதுக்கு அது ஃபாஸ்டா ஓடுது. இதை பார்த்த ராபிட்டுக்கு பயம் வந்துருச்சாமா. அடடா, நம்ம இந்த லைனுக்கு பக்கத்துல இவ்வளோ பக்கத்துலயா இருக்கோ, அடோ அச்சோ, லைன் நம்மளை பார்த்துச்சுன்னா நம்மளை ஒரே புடியா புடிச்சு அமைக்க சாப்பிட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிருச்சாமா. கண்ணு கெட்டின தூரத்து, கண்ணு கெட்டாத தூரத்துல போய் ஒளிஞ்சுக்கிருச்சாமா. அட் த சேம் டைம் என்னாச்சாமா, இந்த லைனுக்கு அந்த டீரை ஃபாஸ்டா ஓடின டீரை கேஷ் பண்ண முடியாம அச்சச்சோ, டீர் மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு தலைய தொங்க போட்டுட்டு நடந்து வந்துச்சாமா. அப்ப என்ன யோசிச்சாமா, சரி பரவாயில்ல, டீர் தான் மிஸ் ஆச்சு நம்மளுக்கு. நம்மளுக்கு அந்த ராபிட் இருந்ததே, ஒரு மரத்துக்கடியில ஒரு ராபிட் தூங்கிட்டு இருந்ததே, அந்த ராபிட்டை எப்படி ஆச்சு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குதாமா. இந்த ராபிட் என்ன மரத்துக்கடியிலயா இருக்குது இன்னும், இல்ல அது எப்பயோ ஓடி போயிடுச்சு, ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிருச்சு. சோ இப்ப ராபிட்டும் இல்ல, டீரும் இல்ல. என்னாச்சு இந்த சிங்கத்துக்கு, லைனுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு. சோ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே கிரீடியா ஃபீல் பண்ணோம்னா, ரொம்ப பேராசையா இருந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய விஷயமும் கிடைக்காம போயிடும். இதுதான் நம்மளுடைய மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ, பபாய் செல்ல குட்டீஸ்.